ஹாய் ஹலோ வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா அண்ட் நான் உங்க ஆர்ஜே சுகன்யா. சூப்பரா எல்லாரும் ரிலாக்ஸ் பைனாகுலர் ஷோவை கேட்க ரெடி ஆயாச்சா? மை டியர் லேடிஸ், முக்கியமா உங்களுக்கு தான் இந்த ஷோ. ஸோ ஆண் மக்கள் யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட இந்த ஷோவை பத்தி ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ரிலாக்ஸ் பைனாகுலர் ஷோல பேச போறது ஒரு பெண்ணை பத்தி தான். நீங்க இப்ப இந்த ஷோல பாத்துட்டு இருக்கிற இந்த பிக்சர் மிஸ் மலாலா யூசப்சாய். பார்க்க ரொம்ப அழகா மென்மையா இருக்கிற இந்த பொண்ணு பெண்களுக்காக பண்ணின போராட்டம் எல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அதுவும் இல்லாம இந்த சிறுமிக்கு நடந்த கொடுமை எல்லாம் ரொம்ப அதிபயங்கரம். சோ நான் இன்னைக்கு ரிலாக்ஸ் பைனாகுலர் ஷோல இவங்களை பத்தி ஒரு சின்ன அப்டேட் தான் தர போறேன். அண்ட் கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஆஃப்டர் தி ஷோ இவங்களை பத்தி போய் ரிசர்ச் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். மலாலா பாகிஸ்தான நாட்டை சேர்ந்தவர். அண்ட் இவர் ஒரு பெண் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி ஆர்வலர். பொதுவா மக்கள் அடிப்படை உரிமை இருக்கிற வளர்ந்த நாடுகள்லயே பெண்கள் அவங்களோட அடிப்படையான உரிமைகளை போராட வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும்போது பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் கொண்ட நாடுகள்ல பெண்களை பத்தி யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் ஸ்வாட் பள்ளத்தாக்கு. இது பாகிஸ்தானோட மேற்கு பகுதியில, அதாவது ஆப்கானிஸ்தான் எல்லையில இருக்கு. சுமார் 12 வருஷத்துக்கு மேலாக இந்த பகுதியை கட்டுப்படுத்தி ஆண்டுட்டு வந்திருக்கு தாலிபான் பயங்கரவாத கும்பல். இந்த தாலிபான் கும்பல் அந்த ஸ்வாட் பகுதியில இருக்கிற மக்களை எல்லாம் மத வெறியால கட்டுப்படுத்தவும் அங்க இருக்கிற பெண்களோட அடிப்படையான உரிமைகளை எல்லாம் நிராகரிக்கவும் செஞ்சிருக்கு. இப்படித்தான் ஒரு கட்டத்துல தாலிபானுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க மலாலா. மலாலா அவங்களோட 12 வயதுலயே இந்த தாலிபான் பெண்களுக்கு எதிராக பண்ற கொடுமைகளை எல்லாத்தையும் ஒரு கட்டுரையா ஆன்லைன்ல எழுதி மக்கள் விழிப்புணர்ச்சியை தூண்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மலாலாவோட அப்பாவும் பெண்களுக்கான ஸ்கூல ஒன்னு நடத்தி வந்திருக்காரு. இது தாலிபான் பயங்கரவாத கும்பலுக்கு தெரிய வந்து மலாலாவோட அப்பாவையும் மலாலாவையும் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக குரல் கொடுக்கவும் ஸ்கூலையும் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நிறுத்த சொல்லி ரொம்ப தீர்மானமா சொல்லியிருந்திருக்கு. இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம்னு மலாலாவும் அவங்களோட அப்பாவும் இதை தீர்மானமா இன்னும் மேற்கொண்டு போயிட்டே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சுமார் 400 பெண் பள்ளிகளை மூடவும் செஞ்சிருக்கு தாலிபான் கும்பல். அண்ட் இந்த டைம்ல தான் மலாலா அவங்களோட குரல்களை இன்னும் அதிகமா எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட விளைவுதான் அக்டோபர் 9, 2012 நடந்த பயங்கரம். வழக்கம் போல மலாலா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க வேனை யாரோ துப்பாக்கி முனையில வழி மறைச்சிருக்காங்க. அண்ட் உள்ள இருந்தது எல்லாமே பெண் குழந்தைகள் தான். அப்போ யாரு இங்க மலாலா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சிறுமிகள் எல்லாம் மௌனம் சாதிச்சிருக்காங்க. உடனே 2 சிறுமிய சுட்டு கொண்டிருக்கு அந்த கும்பல். இதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற சிறுமிகள் எல்லாம் பயந்து போய் மலாலா பக்கம் அவங்க முகத்தை காட்ட மலாலாவோட நெத்தியிலையும் அவங்க கழுத்திலையும் சரமாரியா குண்டு பாஞ்சிருக்கு. ரத்த வெள்ளத்துல மயங்கி நிலையில ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனாங்க மலாலாவை. தாலிபானுக்கு பயந்து பாகிஸ்தான்ல இவங்களுக்கு ரகசிய இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மயக்கம் திரும்பாத நிலையினால மலாலாவை இங்கிலாந்துக்கு அனுப்பி தீவிர சிகிச்சைக்கு இன்னும் மேற்கொண்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட உடல்நிலை திரும்பி வர அவங்களுக்கு இங்கிலாந்துலயே அவங்களோட படிப்பையும் முடிஞ்சிருக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இந்த சமயத்துல கூட மலாலா அவங்களோட குரலை குறைக்காம மீண்டும் தாலிபானுக்கு எதிராக அவங்களோட குரலை இன்னும் ஒசத்திட்டே தான் இருந்தாங்க. அவங்களோட கட்டுரைகளும் அவங்களோட எழுத்தும் தாலிபானுக்கு எதிராகவே இருந்துட்டே இருந்தது. அப்போ இருந்த பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் மலாலா தான் நம்ம நாட்டோட உண்மையான முகம்னு பாராட்டவும் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, மலாலாவுக்கு நோபல் பிரைஸ் கூட கிடைச்சிருக்கு. மிக சிறிய வயசுலேயே நோபல் பிரைஸை வின் பண்ணது மலாலான்னு சொல்லலாம். காலம் கடந்து போக எப்படியோ 6 வருஷமா தாலிபானுக்கு பயந்தோ இல்லை அவங்களோட குடும்ப நிலையிலேயோ இங்கிலாந்துலேயே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பாகிஸ்தானுக்கு திரும்பி வந்திருக்காங்க. இவங்க வர நியூஸை ரொம்ப பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் வச்சிருந்திருக்கு பாகிஸ்தான் அரசு. இப்போ இவங்க பாகிஸ்தானில் இருந்துட்டு தான் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ மலாலாக்கு 23 வயசு. பட் இதுக்கிடையில அவங்க பண்ண புரட்சி எல்லாம் மிகப்பெரியது. ஸோ கண்டிப்பா நம்ம ஷோல எல்லாத்தையும் இவங்களை பத்தி சொல்ல முடியாது. ஸோ அதனால இவங்களை பத்தி கண்டிப்பா நீங்க போய் சர்ச் பண்ணுங்க, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. வேற ஒரு பைனாகுலர் அப்டேட்டோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சுகன்யா.